ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஆயில் விட்டுக்கலாம். வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா பெரிய சைஸாக 2 ஆனியன் சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு தக்காளி வெங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் வந்து சிக்கன் வந்துட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ பண்ணும்போது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி வரணும். இந்த டைமில் சிக்கன் வந்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா அதுலேயே வதங்கணும். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள். இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மசாலா வாசனம் போனதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா கிரேவியாக இருக்குது. சட்டுன்னு 10 நிமிஷம்தான் ஆகும் உங்களுக்கு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு, சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க மசாலாவே வச்சுட்டு பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.